வணக்கம். நம்ம இன்றைக்கி ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா போட்டு பிரட்டி சிக்கனை ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். 400 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ தயிரை ஃபஸ்ட்டு சிக்கனில் சேர்த்துடலாம். இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன், 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 2 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாயை பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். 1 லெமன் பிழிஞ்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட மல்லி புதினா 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே கலந்துருக்கு. இது கூடவே வெங்காயம் நல்லா எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கேன், இது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் பட்டை எடுத்திருக்கேன், 10-15 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 10 கிராம்பு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வறுக்காமல் அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பொறிச்ச எண்ணெய் இந்த எண்ணெயிலேருந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சிக்கனோட சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்செடுத்த அந்த பவுடர்லேருந்து நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் உப்பு சேர்த்துடலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ சிக்கன் நல்லா பிரட்டியாச்சு. இது 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இந்த டம்ளர்கிட்ட 3 டம்ளர் அளவுக்கு நான் பாசுமதி ரைஸ் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த பிரியாணி வந்து நம்ம சோறு வடித்து தான் நம்ம செய்யணும், தம்பளை போடணும். நான் வந்து உலை வச்சுட்டேன் சோறு வடிக்கிறதுக்கு. இங்கிட்டு சிக்கனை வந்து 1-10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம மசாலையில் கரைச்சி வச்சுருக்க சிக்கன் எடுத்துட்டு எண்ணெயில் போட்டுக்கிறேன். அதெல்லாம் போட முடியாது, மொத்தமாக கொட்டிடும். சிக்கன் சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். இது 1-10 நிமிஷத்துக்கு வேகட்டும் சிக்கனு. சோறு வடிக்கிறதுக்கு ஓலை கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் இந்த அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்றேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியில் சேர்த்துட்றேன். இது கூட கொஞ்சம் மல்லி புதினா சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துட்றேன். இதுக்கு முன்னாடி எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 1-2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி. இப்போ ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துறேன். அரிசியை சேர்த்து 1 முறை நல்லா கிண்டி விடுக்கிறேன். அரிசி பார்த்தீங்கன்னா 1/4 பா தான் வேகணும். 1/4 பா செஞ்சதுன்னா கரெக்டாக இருக்கும். வேகட்டும். சிக்கனை கட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம சோறை வடிச்சிடலாம். சரியாக இருக்கும். தம்மில் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்துடும். சோறை பார்த்தீங்கன்னா நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இங்கே கிரேவியுமே பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. 1-10 நிமிஷம் கறியை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன்.
இந்த பாத்திரத்தில் நான் பிரியாணி செய்ய போகிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது மேலே வடித்து வச்சுருக்கிற சோறு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே திரும்ப நம்ம வேக வச்சுருக்கிற கறியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ வடித்த மொத்த சாதத்தையும் சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக இது மேலே கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துட்றேன். இது கூடவே பொறிச்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை இது மேலே லைட்டாக போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி லேசாக தூவி விட்டுக்கிறேன். நல்லா சூடான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். இது 100 ml பால் இருக்கும். இது அப்படியே மொத்தமாக மேலே ஊற்றி விட்டுடலாம். இப்போ அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு தீயை ஃபுல்லாக வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடறேன். 5 நிமிஷமாக ஃபுல்லாக வச்சு இறக்கியாச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தம்மில் போட்டுடலாம். இப்போ பிரியாணி சட்டி தூக்கி அப்படியே தோசைக்கல்லை மேலே வச்சுட்டு அடுப்பை நல்லா ஃபுல்லாக கம்மியாக வச்சிடணும். இது மேலே ஒரு வெயிட் வச்சிடறேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு இது அப்படியே சிம்லேயே இருக்கட்டும், தம்மில் கிடக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நம்ம தம்மில் இருந்து பிரிக்கணும். தம்மில் இருந்து பிரிச்சிடலாம். பிரிக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக மேலே நெய் விட்டுக்கலாம். இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா போட்டு அப்படியே கிண்டக்கூடாது, அப்படியே நம்ம ஓரமாக தான் எடுக்கணும். நல்லா சூப்பராக அடி பிடிக்காமல் வந்திருக்கு. இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நான் சைடு டிஷ் ஈரல் கிரேவி வச்சுருக்கேன். கொஞ்சம் வச்சுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணிக்கு ஈரல் கிரேவி. இப்போ சாப்பிட்டு பார்த்தலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு. லெக் பீஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. நல்லா மெதுவாக நல்லா வெந்திருக்கு, சுடுது நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இந்த பிரியாணிக்கும் இந்த ஈரல் கிரேவிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அதிகமாக மசாலா சேர்க்காமல் பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.